எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த சாட்டை எனக்கு ஒரு அடுத்த வாழ்க்கைன்னு தான் சொல்லணும். தனியன் என்ன, எனக்கு பசங்க படம் ஷூட்டிங் பாதி ஷூட்டிங்கில் இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க, சசி சாரோடைய படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, நாடோடிகள் எல்லோரும் வராங்க உங்களை பார்க்குறதுக்கு, ரெடியாக வருங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பாதி மதியானம் போல் ஷூட்டிங்கில் ஒரு பிளாக் கலர் ஸ்கார்பியோவில் அப்படி சர்ன்னு வந்து நின்று உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கெத்தாக சசி அண்ணன் கனி அண்ணெல்லாம் இறங்குறாங்க. நாங்கள் ரொம்ப வியப்பாக பார்க்குறோம். அப்போ நான் சின்ன பையன், நான் அண்ணன் அப்படியே இப்படி மேலே இப்படி வேந்து பார்த்துட்டு நீ பேசுவாங்களா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அண்ணன் வந்து ஃப்ரெண்ட்லியா ஏடா அப்படின்னு சொல்லி எங்களோட எந்து, ஒரு குழந்தைங்கிட்ட என்ன ஒரு எந்து இருக்குமோ அந்த அளவுக்கு எந்துவா எங்கள் கூட மிங்கிளாகி எங்கள் கூட சேர்ந்து ஒன்றா எங்கள் கூடயே மிங்கிளாகி எங்கள் கூட விளையாண்டு எங்கள் கூட ஜாலியாக பேசி எங்கள் மனசில் சின்ன வயசுலேயே ரொம்ப ஆழமாக பதிஞ்ச ஒருத்தர். எப்போ எனக்கு கனியை நான் பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் வரும், ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு திங் வரும், ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் அவர்கிட்ட எப்போவுமே. நடுவில் என்னோட லைஃப்பில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னோட தம்பி பைக் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் படங்கள் எதுவும் பண்ணல. நான் என்னுடைய நேட்டிவ் பிளேஸில் இருந்தேன். அப்போது ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு என்னை இன்வைட் பண்ணுறாங்க, அன்னை காலேஜ் ஹுமாயன் சாரோடைய ஃபங்க்ஷன் அது. அப்போது அங்கே ஒருத்தரை மீட் பண்ணுறேன், ரொம்ப ஒரு அதே மாதிரி வெந்துவான ஒரு மனுஷன், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோட மிங்கிளாகி ஒரு காலேஜோட ஓனர் அவர். ஆனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமே அங்கே இருக்காது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டூடெண்ட்ஸாக ஸ்டூடெண்ட்ஸோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் அவர் என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அவர் திட்டினாலோ அடித்தாலோ அவங்க வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. தன்னுடைய அப்பா மாதிரி அவங்கள அவரை வந்து அந்த இடத்துல வச்சுப்பாங்க. அந்த மாதிரி அவர் பாண்டை க்ரியேட் பண்ண ஒரு மனுஷனை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட ஒரு நல்ல ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகி அவரு கூட பயணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்துச்சு. அப்போது ஒரு நாள் இந்த மாதிரி கனியனை வந்திருக்காங்க, நம்ம போய் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கனியனுக்கு இதெல்லாம் தெரியாது, என்னோடய தம்பியை இருந்த விஷயம் இதெல்லாம் தெரியாது. தம்பியை ஆனால் தெரியும், பசங்க படம் ஷூட்டிங் அப்போ தம்பியெல்லாம் பார்த்துருக்காரு. நான் சும்மா போய் மீட் பண்ணிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன், இந்த மாதிரி இல்லை தம்பி இறந்துட்டேன் அப்படின்னு. அவர் வந்து என்னடா சொல்கிற அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபீல் பண்ணி என்னை கட்டி பிடிச்ச ஒரு வார்த்தை சொன்னார். அந்த கட்டி பிடிக்கிறது எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஆறுதலாக இருந்துச்சு. ஏன்னா மனசில் நான் அந்த சமயம் லைஃப்பில் ஒரு ஒரு தேக்கத்தோடு அடுத்து நம்ம லைஃப்பில் என்ன செய்ய போகிறோன்ற ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தேன். அந்த சமயத்தில் என்னை கட்டி பிடிச்சி நம்ம சேர்ந்து ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை மறுபடியும் நான் இந்த மேடையில் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். எனக்கு அடுத்த வாய்ப்பு கொடுத்த கனியன் எனக்கு நான் என்னக்கும் நன்றியாக இருப்பேன். அவங்களுக்கு கூடான கூட நன்றி, ரொம்ப ரொம்ப. அது எப்படி எனக்கு சொல்கிறேன்னு தெரியல, அது வந்து எனக்கு வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் இட்ஸ் அ செகண்ட் லைஃப் ஃபார் மீ. அண்ட் தென் ஒரு ஒரு நாளில் ஃபிக்ஸ் ஆகிட்டு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரேன். அங்கே வந்து அன்பு சார் பார்க்குறேன். ரொம்ப ஒரு கூலான டைப், ரொம்ப ஒரு காமான டைப். அப்புறம் சாட்டை ஒரு அருமையான படம், அதோட ரெண்டாம் பாகத்தில் நடிக்கிறேன் அப்படிங்கிறப்ப எனக்கு உண்மையே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே இது இதுதான் அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிக்கிறேன். செட்டில் எல்லாருமே ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒன் டு ஒன் அப்படியே கேட்சப் ஆகிறோம். அண்ட் தென் கேமராமேன் சார் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப், ரொம்ப ரொம்ப ஜாலியான டைப். அவர் எவ்வளோ ஜாலி எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் அவரோட வேலையில் அவர் கரெக்டாக இருப்பார். இன்னைக்கு விஷுவல்ஸில் பார்க்கும் போது அவ்வளோ அருமையான டேக்கிங்ஸ் எடுத்திருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு நிறையா விஷயங்கள். மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர்ட்ட ஆக்சுவலி வந்தோடனே எனக்கு சொன்னேன், மாஸ்டர் நான் ஆடி ஸ்க்ரீனில் பார்க்குறேன் மாஸ்டர் அப்படின்னு. இந்த படத்தில் தான் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் வந்து சில கம்போஸர்லாம் சேர்ந்து லாங்காக ஆடிருக்கேன். முக்கால்வாசி இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் ஆடும் போது டான்ஸ் மாஸ்டர்ட்ட கண்டிப்பாக திட்டு வாங்குவேன். பட் ஆனால் இந்த வாட்டி இந்த படத்தில் நோபல் மாஸ்டர் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக என்னை ஆட வச்சு நானே சிரிச்சிட்டே பார்த்தேன்னு மாஸ்டர் கேட்டேன். சிரிச்சிட்டே பார்க்குறேன் மாஸ்டர், நான் ஆடி நான் பார்க்குறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரொம்ப ஒரு அற்புதம்
அற்புதமான ஒரு மொமெண்ட்டை எனக்கு மறுபடியும் உருவாக்கி கொடுத்த கனியன் எனக்கும் அன்பு சாருக்கும் ப்ரொடியூசர் சாருக்கும். ப்ரொடியூசர் சார் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, திருக்கபதி மேமோட பையன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அவரோட ஆட்டிடியூட் வந்து ஒரு வித்தியாசமான, நான் இது வரைக்கும் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கிறவங்க, காலேஜில் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த படத்தில் நடித்தாங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸ் நடித்தாங்க, ஒரே ஒரு இடத்துல அவரோட ஒரு ஒரு விஷயத்தை பார்த்தேன், அவருடைய மனசு எந்த அளவுக்கு பெரிய பெரிய மனசு அப்படிங்கிறது. ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க வந்து ஏதோ பேசிட்டு போகும்போது டக்குன்னு அவர் கூப்பிட்டு என்ன சொன்னார்ன்னு தெரியல, என் நம்பர் எடுத்துக்கோ, ஏதாவது பிரச்சனை எனக்கு கூப்பிடு அப்படின்னு எனி டைம். அதே மாதிரி இன்னுமே எந்த ஸ்டூடெண்ட், அந்த படத்தில் நடித்த எந்த ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசுவார், எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ணுவார், அவங்களுக்கு எது வேணும்னாலும் கேட்பார். ஒரு அப்பா மாதிரி, ஒரு அண்ணன் மாதிரி அவங்கள கேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு அற்புதமான டீம் அமைஞ்சு இப்படி ஒரு அற்புதமான படம் உருவாகி இன்னைக்கு மக்களுக்கு வருது. மக்கள் இந்த படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கும் போதும் ஒரு எப்படி சொல்ல, ஒரு புரட்சிகரமான கருத்துக்கள் உள்ள படம், நிறைய விஷயத்த டைரக்டாக டேரிங்காக சொல்லியிருக்காங்க, எந்த வகை ஒளிவு மரமும் இல்லாமல் சில விஷயங்களை நேரடியாகவே சொல்லியிருக்காங்க. இப்பேற்பட்ட இப்பேற்பட்ட படத்தை மக்களாகி நீங்கள் கண்டிப்பாக ஆதரிப்பீங்க. எல்லாரும் தியேட்டருக்கு வந்து இந்த படத்தை பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் பீப்புள்ஸ்க்கு தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி, வணக்கம், நன்றி.